ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதின் ப்ரோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம நிதின் ப்ரோஸ் சேனல்ல பரண்டை துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பரண்டை சட்னி செய்ய தேவையான பொருட்கள், நம்ம கிளீன் பண்ண வச்ச பரண்டை, அதுக்கப்புறமா வந்து வரமிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கோம், அதுக்கப்புறமா 10-15 பூண்டு, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எடுத்திருக்கோம். பெரண்டை துவையல் பண்றதுக்கு நான் எங்க வீட்டு மாடியில வளர்ற பெரண்டைய வச்சே வந்து செய்ய போறேன். ரொம்ப சாஃப்டா இருக்கிறத எடுத்துக்கோங்க. பெரண்டைய இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அது கிளீன் பண்ணறதுக்கு முன்னாடி கையில நல்லா எண்ணெய் தேய்ச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை கிளீன் பண்ணும்போது கையில அரிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சைட்ல இருக்க நாரெல்லாம் எடுங்க. எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரண்டையை மட்டும் நல்லா வறுத்துக்கணும். இதுல நல்லா பிரவுனிஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இத வந்து தனியா வதக்கறதுக்கு வந்து காரணம், இது வந்து அரிப்பு தன்மை வந்துடும், அதனாலதான் இதை வந்து தனியா வந்து வதக்குறோம். நல்லா பிரவுனிஷ் ஆயிடுச்சு. இப்ப வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு கடாயில நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்ச பூண்டுக்கு அப்புறம் நம்ம வரமிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம எடுத்து வச்ச புளி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இதுக்கு இத மூணத்தையும் போடுறோம்னா டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். அப்புறமா கொஞ்சோண்டு கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தையும். இப்ப கடைசியா நம்ம எடுத்து வச்ச பரண்டைய வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் நான் வந்து இதை மிக்சியில போட்டு எப்படி பரண்டை துவையல் பண்றதுன்னு பாக்குறேன். இப்போ வந்து பெரண்டை துவையல வந்து நைஸா அரைச்சிட்டோம் மிக்சியில போட்டு. இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம். இப்போ இதுல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ இதுல கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். அப்புறமா இதுல கொஞ்சோண்டு உடச்ச உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதான், இந்த மாதிரி நல்லா தாளிச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பெரண்டை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம டிஃபன், எல்லா டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம், அப்புறமா வந்து தக்காளி சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இதை வந்து தொட்டு சாப்பிடலாம். இதை வந்து 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம், கெட்டு போகாம இருக்கும். இதில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்கு. லேடிஸ்க்கு வந்து முதுகெல்லாம் ஒன்றும் வலிக்காது, மூட்டு வலிக்காது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நிதின் ப்ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதின் ப்ரோஸ் சேனல். இன்னைக்கு நம்ம நிதின் ப்ரோஸ் சேனல்ல பரண்டை துவையல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம்.